அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து தற்போது ஒரு முக்கிய செய்தி வெளியீடு வெளியிட்டிருக்காங்க. அதை குறித்த முழுமையான தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை சட்டம் சம்பந்தப்பட்டது, குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு திட்டங்கள், RTA குறித்து, கிராம சபை தொகுப்பு குறித்து, GPDP இன்னும் உள்ளாட்சி குறித்து, இப்படி பல காணொலிகள் தொகுப்புகளாக உள்ளது. டைம் கிடைக்குமோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ இன்னைக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தற்போது ஒரு முக்கிய செய்தி வெளியிட்டிருக்காங்க. செய்தி எண் வந்து 7/2022. என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஆதார் ஆத்தன்டிகேஷன் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. டூப்ளிகேட் இல்லாமல் ஒரே ஆள் ஒரே ஐடி யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது குறித்த செய்தி குறிப்பு தான் இது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் காலத்திற்கு ஏற்ப தேவையான மாற்றங்களை அறிமுகம் செய்து அவற்றை நடைமுறைப்படுத்தி வருகிறது. மேலும் தெரிவு முறைகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை அதிகரிக்கும் பொருட்டு போட்டித் தேர்வுகளை விரைவாக நிறைவு செய்யும் வகையிலும் அவ்வப்போது சீர்திருத்தங்களையும் அறிமுகப்படுத்தி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய இணையதளத்தில் ஒரு முறை நிரந்தர பதிவு கணக்கு வைத்திருக்கும், அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வைத்திருக்கும் அனைத்து தேர்வர்களும் தங்களது ஆதார் குறித்த விவரங்களை 28/2022 தவறாமல் இணைத்து எதிர்காலத்தில் தேர்வாணையத்தால் வெளியிடப்படும் அறிவிக்கைகளின் அடிப்படையில் தனது ஒருமுறை நிரந்தர பதிவு கணக்கு மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் இது குறித்து விளக்கம் ஏதேனும் தேவைப்படுமாயின் 1800-419-0958 என்ற கட்டணமில்லாத தொலைபேசி அல்லது helpdesk@tnpsc.exam.in அல்லது grievance.tnpsc@tngovernment.in என்ற மின்னஞ்சல் மூலமாக அலுவலக வேலை நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5:45 வரை தொடர்பு கொள்ளலாம். செய்தி இது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா எக்ஸாமுமே டிஎன்பிசி மூலமாக தான் நிறைய நடக்குது. எல்லாருமே ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் தேர்வுகள் எழுதுறீங்க. அதில் ஆதார் நீங்கள் இணைக்காமல் இருந்திருந்தால் இந்த 28/2022 ஆதாரை இணைச்சிருங்க உங்களுடைய விவரங்கள்னு சொல்லி செய்தி வெளியீடு வெளியிட்ருக்காங்க. ஸோ இப்போ இன்னும் எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்தில் கண்டக்ட் பண்ண நிறைய எக்ஸாம்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க குறிப்பிட்டிருக்க காலத்துக்குள்ளே உங்களுடைய ஆதார் விவரங்களை இதில் இணைத்து வருங்காலங்களில் எந்த ஒரு இதிலையும் நீங்கள் பங்கேற்க முடியாத சூழ்நிலை நீங்கள் கிரியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்க ஆலோசனைகளை ஏற்று நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.